அம்பாவின் துயரத்தால் உண்டான பீஷ்ம பரசுராம யுத்தம் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். பீஷ்மரிடம் உன் சாவிற்கு நானே காரணமாவேன் என்று சபதத்தை செய்த அம்பா நேராக தனது தந்தையாலும் காசி நகரத்தை அடைந்தாள். தந்தையிடம் தனக்கு நேர்ந்த அனைத்து அவமானங்களையும் விவரமாக கூறினாள். அது கேட்ட காசிராஜன் கண்கலங்கி, மகளே, நீ பீஷ்மனை ஏன் பகைத்து கொண்டாய்? சரி, பீஷ்மனிடம் பகைத்து கொண்டவள் ஏன் இங்கு வந்தாய்? காசியின் மக்கள் அனைவரும் நன்றாக இருப்பது உனக்கு பிடிக்கவில்லையா? நீ போய்விடு. ஒருவேளை நான் உனக்கு ஆதரவளிக்கிறேன் என்று பீஷ்மன் தவறாக நினைத்தால் அவன் காசியை விட்டு வைக்க மாட்டான். அதனால் நீ இனியும் இங்கு நிற்காதே, எங்கேவாது போய்விடு என்று கூறினான். அது கேட்ட அம்பா, நல்லது தந்தையே, நான் பட்ட அவமானத்தை விட உமக்கு பீஷ்மரின் மீது இருக்கும் பயமே அதிகமாக இருக்கிறது போலும். என்னால் உமக்கு ஒரு கெடுதலும் வராது, நான் போகிறேன். அநேகமாக நமது கடைசி சந்திப்பு இதுவாகத்தான் இருக்கும். இனி உமது முகத்திலும் நான் விழிக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு சென்றாள். அவ்வாறு சென்றவள் ஒரு நதிக்கரையில் அமர்ந்து அழுதபடி இரவும் பகலுமாக இருந்தாள். ஆகாரத்தை கூட தவிர்த்தாள். அதனால் உடல் மெலிந்தாள். ஆனால் பீஷ்மனை பழி தீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் அவள் மாற்றிக்கொள்ளவே இல்லை. இப்படியே நாட்கள் நகர்ந்தன. அப்போது அங்கு வந்த முனிவர் கூட்டத்தினர் அம்பாவின் பரிதாப நிலையை கண்டார்கள். அவளை நெருங்கி விஷயத்தை அறிந்து கொண்டார்கள். அப்போது அங்கு உள்ள முனிவர்களில் மிகவும் வயதான ஒருவர் அம்பாவிடம், அருமை மகளே, நீ அழாதே அம்மா, உனது சோகம் மிகவும் பெரியதுதான். அதற்கு ஆறுதல் கூற என்னாலும் இயலாது. ஆனால் உனது சோகம் தீர ஒரு வழி உள்ளது மகளே என்றார். அது கேட்ட அம்பா சற்றே மனதில் நம்பிக்கை பூத்தவளாக மகிழ்ச்சியுடன் அந்த மாமுனிவரின் முகத்தை நோக்கி, ஐயனே, எனது துயர் தீர வழி உள்ளதா? அது என்ன வழி? உடனே கூறுங்கள். நான் எனது உயிரை கொடுத்தாவது இப்போதே அதை செய்கிறேன் என்றாள். அப்போது முனிவர்களின் மூத்தவரான அந்த பெரியவர், மகளே, நீ உனது உயிரை கொடுக்க தேவையில்லை. பீஷ்மர் போன்ற கொடுமை புரியும் சத்திரியர்களை ஆதிகாலம் முதல் எதிர்த்து அளித்தவர் பரசுராமர். அவர் இப்போது இமயமலையின் அடிவாரத்தில் வசித்து வருகிறார். நீ உடனே சென்று அவரை பார். அவரால் தான் பீஷ்மரை எதிர்க்க முடியும். காரணம், பீஷ்மருக்கு வில்வித்தையை கற்றுக் கொடுத்தவரே அவர்தான் என்றார். அதனை கேட்ட அம்பா தனக்கு நல்வழி காட்டிய அந்த வயோதிக முனிவரை வணங்கிவிட்டு அவர் சொன்ன இமயமலையின் அடிவாரத்தை அடைந்து பரசுராமரை சந்தித்தார். பிறகு அவரிடம் தனக்கு பீஷ்மரால் நேர்ந்த கொடுமைகளையெல்லாம் சொல்லி உதவி கேட்டு அழுது நின்றாள். அம்பாவின் கண்ணீர் துணிகள் பரசுராமரின் மனதையே கரைத்தது. அப்போது பரசுராமர் அம்பாவிடம், மகளே, தவறு செய்தது யாராக இருந்தால் என்ன? எனது தலைசிறந்த மாணவனான பீஷ்மனாகவே இருந்தாலும் சரி, நான் அவனை விடப்போவதில்லை, கண்டிப்பாக தண்டிப்பேன் என்றார். உடனே அஸ்தினாபுரத்துக்கு ஒரு தூதுவனை அனுப்பினார் பரசுராமர். அவர் சென்று பரசுராமரின் செய்தியை தாங்கிய ஓலையுடன் பீஷ்மரை சந்தித்தார். தனது குருவான பரசுராமரிடமிருந்து ஓலை வந்து உள்ளதாக கேள்விப்பட்டவுடன் பீஷ்மர் மிகவும் மகிழ்ந்தார். உடனே தூதுவனாக வந்த முனிவரை வணங்கி வரவேற்றார். பிறகு பரசுராமரின் செய்தி தாங்கிய ஓலையை வாங்கி படித்தார் பீஷ்மர். அதில் பரசுராமர், பீஷ்மா, நீ அம்பா எனும் பெயர் கொண்ட அப்பாவி பெண்ணின் வாழ்வை அழித்து விட்டதாக கேள்விப்பட்டேன். அவள் இப்போது என்னிடம் நியாயம் கேட்டு வந்திருக்கிறாள். எனக்கு வேறு வழியில்லை, நான் அவளுக்கு அபயம் அளித்து விட்டேன். ஆதலால் வா, என்னுடன் யுத்தம் செய்ய. ஒருவேளை நீ தோற்றால் கண்டிப்பாக அம்பாவை நீ மணந்தே ஆக வேண்டும். அப்படி நான் தோற்றால் எனது இந்த எண்ணத்தையே மாற்றிக்கொள்கிறேன். வா, துவந்த யுத்தம் செய்ய. நானும் எனது சிஷியனான உனது வில்லாற்றலை காண விரும்புகிறேன் என எழுதியிருந்தார். பரசுராமர் எழுதிய செய்தியை படித்த பீஷ்மர் பரசுராமரின் சித்தப்படியே யுத்தம் செய்ய ஒரு களத்தை தேர்ந்தெடுத்து அதற்கான நாளையும் குறித்து யுத்தம் செய்ய புறப்பட்டார். ஏழு சிரஞ்சீவிகளுள் ஒருவரான பரசுராமரும் அவ்வாறே தனது திவ்ய பாணங்களுடன் கையில் விஷ்ணு அவருக்கு அளித்த வில்லை ஏந்தியபடி கங்கை மைந்தன் பீஷ்மரை எதிர்கொண்டார். அப்போது யுத்தகலம் வந்த பீஷ்மர் தான் தேரில் நிற்பதையும் பரசுராமர் பூமியில் நிற்பதையும் கண்டார். அக்கணம் பீஷ்மர் பரசுராமரிடம், குருவில் சிறந்தவரே, உம்மை வணங்குகிறேன். நான் ரதத்தில் நிற்கிறேன், நீரோ பூமியில் நிற்கின்றீர். இது சரியான யுத்தம் ஆகாது. நான் உடனே தங்களுக்கு ஒரு ரதத்தை ஆயத்தப்படுத்தி தருகிறேன். அதில் தாங்கள் ஏறியபடி என்னுடன் யுத்தம் செய்யலாம் என்றார். பீஷ்மரின் வார்த்தைகளை கேட்ட பரசுராமர் சிரித்தபடி, அன்பு சிஷியனே, உன் போன்றவர்களுக்குத்தான் யுத்தம் செய்ய இது போன்ற அழியக்கூடிய ரதங்கள் தேவை. ஆனால் என்னை போன்றவர்களுக்கோ வானமே குடை, பூமியே ரதம். நான் கற்ற அழியாத நான்கு வேதங்களே அந்த ரதத்தில் பூட்டிய குதிரைகள். நான் இதுவரையில் செய்த தவபலன்களே எனது ரதத்தின் சாரதி என்று கூறி ஆகாயத்தில் நின்றார். அது கண்ட பீஷ்மர் அக்கோலத்தில் தனது குருவான பரசுராமரை வணங்கி யுத்தம் செய்ய தயார் என்று சொல்லும்படியாக தனது வில்லில் நானொலி செய்தார். அக்கணமே பரசுராமரும் தனது நாராயண வில்லில் உலகம் நடுங்க நானொலி செய்தார். பீஷ்மர் பரசுராமர் யுத்தம் தொடங்கியது. அதை காண தேவர்கள் வானில் கூடினார்கள். சிறந்த வில்லாளிகளான பீஷ்மரும் பரசுராமரும் வாயுவை விட அதிவேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பாணத்தை எய்தனர். அவைகள் ஆயிரக்கணக்கான பாணங்களாக மாறி ஒன்றுடன் ஒன்று மோதி ஆகாயத்தில் அம்பு மலையை பொழிந்தது. இப்படி அவர்கள் இரவு பகலாக பாணங்களை தொடுத்த வண்ணம் இருந்தனர்.
இப்படியே 23 நாட்கள் அந்த யுத்தம் குருச்சேத்திரத்தில் இருவருக்கும் இடையில் நடந்தது. இவ்வாறு எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் ஒரு மாபெரும் யுத்தத்திற்கு அவர்களது யுத்தம் அங்கு ஒரு முன்னோடியாக இருந்தது. இவ்விருவரில் வெற்றி தோல்வி யார் பக்கம் என்று தேவர்களாலும் கணித்து சொல்ல முடியாத நிலை அப்போது ஏற்பட்டது. இருவரது மார்புகளிலும் அம்புகள் பட்டு இரத்தம் ஆறாக பெருக்கெடுத்தது. அப்போர்க்காட்சியை தூரத்திலிருந்து கண்ட அம்பா செய்வதறியாது திகைத்து நின்றாள். இவ்வாறு சாதாரண பாணங்களை முதலில் தொடுத்து ஆரம்பிக்கப்பட்ட பீஷ்ம பரசுராம யுத்தம் மந்திர பாணங்களை தாண்டி இப்போது திவ்ய அஸ்திரங்களை ஒருவர் மேல் ஒருவர் தொடுத்து கொள்ள வகை செய்தது. அக்கணம் பீஷ்மர் கற்க அஸ்தம் என்னும் பாணத்தை தனது வில்லில் ஆவாகனம் செய்தார். அது கண்ட முனிவர்கள், இந்த அஸ்திரம் பிரம்மாஸ்திரத்தை காட்டிலும் சக்தி பெற்ற அஸ்திரமாயிற்று. இதனை உலகத்தில் பீஷ்மரை தவிர யாருக்கும் பிரயோகிக்க தெரியாது. இப்போது பரசுராமரின் கதி என்னவாகும் என்று கூறிக்கொண்டார்கள். பீஷ்மர் அந்த பாணத்தை பரசுராமர் மீது பிரயோகிக்கும் சமயம் வானமே இருண்டது. அக்கணம் வானத்திலிருந்து ஒரு அசரீரி கேட்டது. அப்போது சிவபெருமான் அங்கே தோன்றினார். பீஷ்மரும் பரசுராமரும் சிவபெருமானை வணங்கினார்கள். பீஷ்மா, நில், என்ன காரியத்தை செய்ய துணிந்தாய்? உனது குருவை இந்த அஸ்திரம் கொண்டு அவமானப்படுத்த நினைக்கிறாயா? இதுதான் நீ அவருக்கு தரும் மரியாதையா என்றார். தனது தவறை உணர்ந்த பீஷ்மர் அக்கணமே அந்த அஸ்திரத்தை யாதாஸ்தனம் செய்து மறையச் செய்தார். அப்போது அக்காட்சிகளை கண்ட பரசுராமர் பீஷ்மரிடம் விரைந்தார். அவ்வாறு விரைந்தவர் பீஷ்மரிடம், பீஷ்மா, எப்போது உனது அஸ்திரத்திற்கு எதிரான அஸ்திரம் என்னிடம் இல்லையோ அப்போதே நீ வென்றுவிட்டவனாகிவிட்டாய். அத்துடன் குருவை மிஞ்சிய சிஷ்யன் நீ என்று பாராட்டினார். அக்கணம் பீஷ்மரும் எல்லாம் உங்கள் அருள் குருவே என்று கூறி பரசுராமரை வணங்கிவிட்டு விடைபெற்று சென்றார். பிற்பாடு பரசுராமர் அம்பையை நெருங்கி, அம்பா, நான் எவ்வளவோ முயற்சி செய்து விட்டேன், நீயும் அதனை பார்த்தாய். இனி நான் என்ன செய்ய? என்னால் உனக்கு எந்த உதவியும் செய்ய இயலாது என்றார். அது கேட்ட அம்பை பரசுராமரிடம், ஐயனே, இப்போது எனக்கு வேறு ஏதேனும் வழி உண்டா என்றாள். அதற்கு பரசுராமர் அம்பையிடம், அம்பா, இமயமலையில் இருக்கும் பாசுதா என்ற நதியின் கரையில் புலன்களை அடக்கி முருகப்பெருமானை நோக்கி கடும் தவம் செய். இனி உனக்கு இறைவன் தான் வழிகாட்ட வேண்டும் என்றார். பிறகு பரசுராமரும் அவ்விடம் விட்டு நகர்ந்தார். அம்பை நேராக பரசுராமர் சொன்ன அவ்விடம் நோக்கி சென்றாள். உடலை வருத்தி கொண்டு கடும் தவம் செய்ய தொடங்கினாள். அவளது மனதில் பீஷ்மனை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது. அந்த எண்ணத்துடனேயே அம்பா இன்னும் கோரமாக மேலும் மேலும் தனது தவத்தை தீவிரப்படுத்தினார். அம்பாவின் தவம் இப்படி இருக்க அஸ்தினாபுரத்தில் விசித்திர வீரியனின் மரணமும் துருதராஷ்டிரன், பாண்டு மற்றும் விதுரனின் பிறப்பு பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் எங்கள் வீடியோவைக்கான அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.